ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வேஸ்ட்டு கேலண்டர் போர்டு யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கேலண்டர் போர்டு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது, மீடியம் சைஸில் உள்ள ஒரு போர்டு தான். இப்போ அதில் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ இருந்துச்சு, அதை மட்டும் விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதில் ஆல்ரெடி வந்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் லைன் போடாமல் அப்படியே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசரை விட நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்தா ரொம்ப வந்து ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நைஃப் வச்சு தான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணேன். இப்போ வந்து நைஃப் வச்சு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு, அதை வந்து சிசர் வச்சு ஃபுல்லாக வந்து ஈவனாக கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் சாட்டன் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த கீழே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுல அந்த இடத்த வந்து சென்டரில் வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட்டன் ரிப்பனுக்கு பதிலாக கிளிடர் ஃபோம் ஷீட், அப்புறம் வந்து கலர் பேப்பர் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா லேஸ் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சைடில் பேஸ்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு சைடு வரையும் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து கவர் ஆகுற மாதிரி பேஸ்ட் பண்ணுறப்ப சென்டரில் உள்ள அந்த அன்ஈவனாக உள்ளது வந்து கவர் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த கேலண்டர் கீழே வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நம்ம நாலு சைட்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கேலண்டர் போர்டு யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து எல்லா சைட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு நான் ரெட் கலர் சாட்டன் ரிப்பன், சின்ன சாட்டன் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஹேங் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இதை வந்து ஒரு சின்ன லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கேலண்டர் போர்டில் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு நாட் போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆணியில் வந்து மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒட்டி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து மேட்சிங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து கீழே வந்து அந்த ரெட் கலர் சாட்டன் ரிப்பனை திருப்பி வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒட்டும் போது சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒட்டிக்கோங்க. அதை வந்து நம்ம பின்னாடி வந்து பேக் சைடில் திருப்பி வந்து ஒட்டிக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சாமி ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காடோட ஃபோட்டோஸ் வந்து இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 சாமி ஃபோட்டோ கிட்ட வந்து ஒரே கேலண்டரில் இருந்துச்சு. அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து நிறையவே வந்து இருந்தது, அதனால தான் நான் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு சாமி ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சாமி ரூமில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மாட்டிட்டேன். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.